சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் கிரகம் மனித உணர்ச்சிகளை குறிக்கும் கிரகமாகும். நமது மனோபலங்களை கட்டுப்படுத்தும் கிரகம் செவ்வாய். ஒருவரதின் ஜாதகத்தில் செவ்வாய் உச்சத்தில் இருந்தால் தைரியம், உடல் வலிமை போன்றவற்றை அளிப்பவர். அதுவே சாதகமற்ற வீட்டில் இருந்தால் கடன்கள், நோய்கள், உறவு சிக்கல்கள் போன்றவற்றை ஏற்படுத்துவார். வலுவாக இருக்கும் செவ்வாய் தனிப்பட்ட ஆற்றலையும் பதற்றமான சூழ்நிலையை சிறப்பாக கையாளும் தைரியத்தையும் அளிக்கிறார். நிதி நிலையை மேம்படுத்துகிறார். ஆகவே செவ்வாய் ஹோமம் செய்வதன் மூலம் உங்கள் ஆற்றல்கள் யாவும் அதிகரிக்கக்கூடும். உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். பண விஷயங்களை அமைதியாக கையாளும் திறன் ஏற்படும். இந்த கிரகத்தை சாந்தப்படுத்தும் அங்காரக கிரக சாந்தி ஹோமத்தில் பங்கு கொண்டு செவ்வாய் கிரகத்தின் அனுகிரகத்தை பெற்று அதனால் விளையும் தெய்வீக ஆற்றல்களை உங்கள் வாழ்க்கையின் நலனுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் என்ற சுபகிருத வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் ஆங்கிலம் 11 ஏப்ரல் 2023 செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று பஞ்சமி திதி காலை 6:50 வரை, பின் சஷ்டி திதி. இன்று கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் 12:27 வரை, பின் மூலம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் பிற்பகல் 12:27 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:06. இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு: இன்று தேய்பிறை சஷ்டி. இன்றைய செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ முருக பெருமான் நவகிரக அங்காரகன் அம்பாள் ராகு நேர துர்க்கை வழிபாட்டை வழிபடலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடப்பதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். வீண் கோபத்தால் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்க நேரிடும். வாழ்வில் முன்னேற புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குங்கள், மனம் சாந்தமடையும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. எனவே வீண் பிரச்சனைகளை எண்ணி மனக்குழப்பம் வேண்டாம். தெளிவு பெறக்கூடிய நாளாக இன்று அமைய போகிறது. பொறுமையுடன் இருங்கள், நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் தீரும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று வரவு உண்டு. கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும், கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இன்று எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய வேலை கிடைக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், பணப்பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் நாளாக இன்று அமைகிறது. மனைவியின் ஆலோசனை மனதில் நம்பிக்கையை உருவாக்கும். அதாவது நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு விடிவு காலம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று வேலையிடத்தில் நல்ல சலுகைகள் காத்திருக்கிறது. இன்று வேலையிடத்தில் உங்களின் வேலை பளு அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவியை நாடினால் உங்களுக்கு அவர்கள் உதவ முன் வருவார்கள். அதே போல வியாபார ஸ்தலங்களிலும் உங்களுக்கு ஆதரவுகள் இன்று கிடைக்கும். எட்டாவதாக விருச்சிகராசிக்காரர்கள், இன்று ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கிறது. ஆலயங்களில் இன்று தெய்வ தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குவதால் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும்.
மனம் சாந்தம் பெறுவீர்கள், மற்றவர்களோடு அன்போடு பேசுவீர்கள். இதனாலே இன்று உங்களை அனைவருக்கும் பிடிக்கும். ஒன்பதாவதாக, தனசராசிக்காரர்கள் தொடங்கும் காரியம் நல்லபடியாகவே செய்து முடிக்கப்படும். நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம், ஆனால் முழுவதுமாக பின்பற்றாமல் உங்கள் மனதில் தோன்றியதை செய்யுங்கள். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் இன்று பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் செய்யும் ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்து திருப்தி கொள்வீர்கள். பண விவகாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் பிள்ளைகள் நண்பர்களுடன் சேர்க்கையில் சற்று கவனம் தேவை. கல்வியில் பிள்ளைகளின் ஈடுபாட்டிலும் சற்று கவனம் செலுத்தவும். உங்கள் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் உங்களின் நர்சியல் திறமையான திட்டம் தீடுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. இன்று கிடைக்கும் புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பன்னிரெண்டாவதாக, மீனராசிக்காரர்கள் நல்ல வியாபார வாய்ப்புகள் இன்று நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களின் சாத்தியங்களை ஆய்வு செய்த பிறகே வாக்குறுதி கொடுங்கள். குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும். சரி வியூவர்ஸ், உங்கள் வாழ்க்கை நீங்கள் உண்மையாக நேசித்து வாழ்வதற்கு பழக்கம் கொள்ளுங்கள். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.